புற்றுநோய் என்றாலே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இதோட வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். மார்பக புற்றுநோயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைத்திய முறைகளில் ஒரு சில பயம் இருக்குது. அதாவது முடி கொட்டிடும், நமக்கு திருப்பி வராது அப்படின்றது, அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கீமோதெரப்பி இந்த மாதிரி வைத்தியங்கள் கொடுக்கறது கண்டிப்பாக முடி கொட்டுதல் ஏற்படுது, அதுக்கப்புறம் திரும்பி வளர்ந்துருது. அதனால் பர்மனெண்ட்டாக நம்ம யாருக்கும் முடி இழப்பு இருக்க போகிறது இல்லை. இது ஒரு ரொம்ப சின்ன ஒரு விஷயம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கோசரம் இவ்வளோ பெரிய நோயிலிருந்து வைத்தியம் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பை நம்ம வந்து இழந்துடக்கூடாது. ஸோ இது ஒரு பயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கதிர்வீச்சு அந்த மாதிரி எடுத்தால் அது வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது என்னவோ ஒரு வைத்தியம், அதில் நமக்கு வந்து உடம்பு கருத்து போயிடும் அப்படின்ற ஒரு தப்பான கருத்து உண்டு. அப்படி கிடையாது. கண்டிப்பாக கதிர்வீச்சு அப்படின்றதும் நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி தான். சாதாரணமாக நீங்கள் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறச்ச உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க, அவங்க ஏதோ ஒரு பெல்லை தட்டுறாங்க, நமக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு ஃபிலிமை வாங்கிட்டு வந்துடுறோம். அதே கதிர்வீச்சியை யூஸ் பண்ணி நம்ம வைத்தியம் பண்ணுறச்ச உங்களுக்கு அது எந்த விதமான ஒரு கெடுதலும் அந்த இடத்துல ஏற்படாது. அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து ஸ்கின்னோட அதாவது தோலில் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கருப்புத்தன்மை வரும். அது ஆனால் வைத்தியம் முடிஞ்ச பிறகு அதுக்கான சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, அது போட்டாலே அது போயிடும். இல்லைனாலுமே கொஞ்ச நாளில் நார்மல் ஸ்கின் வந்துடுது. மூன்றாவதான ஒரு பயம் வந்து இந்த மாதிரியான வாந்தி இல்லை கொமட்டல், சாப்பிட முடியாது, எடை குறைவு, அப்புறம் ஒதுக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து அது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல காரணங்கள்னால அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வருது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வைத்தியம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம வைத்தியம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு செயலாக இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம ரொம்ப தேவையா சின்ன ஒரு விஷயத்துக்கோசரம், சின்ன சின்ன சில காரணங்களுக்கோசரம் நம்ம வந்து வைத்தியத்தை பற்றி பயப்படவோ இல்லை வைத்தியம் வேண்டான்னு முடிவு பண்ணுறதும் ரொம்ப தவறான ஒரு கருத்து.